கண்ணா கவனிடா கண்ணா, 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து நான்கு மூலைகளிலும் சம அளவுள்ள சதுரங்களை வெட்டி. நல்லா கவனிக்கணும், ஃபுல்லா படிக்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். இந்த படத்தை பாருங்க. 24 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ துண்டிலிருந்து நான்கு மூலைகளிலும் சம அளவுள்ள, சம அளவுள்ள, இங்க சம அளவு என்னன்னு கொடுத்திருக்காங்க, எக்ஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. என்னன்னு கொடுத்திருக்காங்க, எக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சம அளவுள்ள சதுரங்களை, இங்க பாருங்க, சம அளவுள்ள சதுரங்களை இருக்கா, இங்க பாருங்க இருக்கா இல்லையா, சரியாடா கண்ணா, இங்க இருக்கா இல்லையா, இந்தா இருக்கா, சம அளவுள்ள சதுரங்களை சம அளவுள்ள சதுரங்களை புரியறதுக்காக மிஸ் இங்க போட்டுக்கிட்டு இருக்கிற, வேற ஒண்ணும் இல்ல. வெட்டி படத்தில் 1.17 உள்ளவாறு மேற்புறம் திறந்த ஒரு பெட்டி செய்யப்படுகிறது. இந்த பெட்டியின் கன அளவு வி எனில் விஐ எக்ஸின் சார்பாக குறிப்பிடுவ. வின்றது என்னது, வால்யூம், கன அளவு. ஏன் வின்னு கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம்னு சொல்லுவோம். அதனால அப்ப இந்த பெட்டியினுடைய நீள அகலம் உயரம் தெரியணும். முதல் கன அளவுக்கு என்ன வந்து சூத்திரம், ஃபார்முலா என்னன்றது தெரியணும். புரியுதா, கன அளவுக்கு என்ன சூத்திரம் அப்படின்றது தெரியும். கன அளவு ஈக்குவல் டு என்னது, நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். வால்யூம் வந்து என்னது, லென்த் இன்டு நீளம்னா என்னது, எல். புரியுதடிக்கு என்ன, என்னது, எல், எல் இன்டு பி இன்டு ஹெச். இப்ப லென்த் வேணும், லென்த் எப்படி கண்டுபிடிக்கலான்றத பாரு. இது ஃபுல்லா என்னடா கண்ணா, 24 சென்டிமீட்டர், என்ன முழு பக்கமே என்னது, 24 சென்டிமீட்டர். இதுல இங்க பாருங்க, இங்க கருப்பு கலர்ல கோடு இருக்கா, இது என்னது, எக்ஸ், இது என்னது, எக்ஸ். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க நான்கு மூலைகளிலும் சம அளவு இல்ல. இந்த சம அளவுன்றது என்னன்னா எக்ஸ், என்னது எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ் இருக்குது, இங்க ஒரு எக்ஸ் இருக்குது. அப்ப எத்தனை எக்ஸ் வெட்டி எடுக்கிறோம், 2 எக்ஸ் வெட்டி எடுக்கிறோம். அப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் எத்தனை எக்ஸ், 2 எக்ஸ். மொத்தம் எவ்வளவு இருந்துச்சு, 24. மொத்தமான இந்த பக்கத்தினுடைய அளவு என்ன அளவு இருந்துச்சு, 24. இதுல இருந்து எது வந்து நம்ம கட் பண்ணிடுறோம், எக்ஸ் பிளஸ் எக்ஸ், 2 எக்ஸ் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிடுறோம்னா என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்ப 24 - 2 எக்ஸ் தான் இதனுடைய அளவு. புரியுதா, தப்பா கொடுத்துருக்காங்க, 24 - 2 எக்ஸ். அப்ப நாலு பக்கத்துக்குமே பாருங்க, நாலு பக்கத்துக்குமே இங்கேயும் எக்ஸ் இருக்கா, இங்கேயும் எக்ஸ் இருக்கா. அப்ப இங்கே என்ன வரும், 24 - 2 எக்ஸ். இந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ் இருக்கா, அப்ப 2 எக்ஸா. அப்ப 24 - 2 எக்ஸ் கழிச்சோம்னா 24 - 2 எக்ஸ். அப்ப இந்த இடத்துல நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம்னு கொடுத்தோம். நீளமும் என்னதான், இங்க நீளம் என்ன, 24 - 2 எக்ஸ் தான். அகலமும் என்னதுதான், 24 - 2 எக்ஸ் தான். ஏன் கண்ணா, நீளம்னா நீளமா இருக்கணும், அகலம்னா கம்மியா இருக்குமே அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்கறீங்க இல்லையா. இந்த இடத்துல என்னன்னு கொடுத்துருக்காங்க, சதுர வடிவ துண்டு. சதுரத்துல நான்கு பக்கங்களும் எப்படி இருக்கும், சமமா இருக்கும். அப்ப நீளமும் அகலமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஃபார்முலா வந்து நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம்னு படிச்சிருக்கிறதுனால நான் அப்படி எழுதிட்டேன். ஆனா இங்க நீளமும் அகலமும் எப்படி இருக்குது, சமமா இருக்குது. அப்ப ஒரே அளவுதான் வரும். நீளத்திலேயே என்ன போடணும், 24 - 2 எக்ஸ் தான் போடணும். அடுத்தது அகலத்திலையும் 24 - 2 எக்ஸ் தான் போடணும். ஏன்னா இது சதுர வடிவ துண்டு. சதுர வடிவ துண்டுக்கு என்னன்னு சொல்லணும், ஆக்சுவலா பக்கம் பெருக்கல் பக்கம்.
ஆக்சுவலா நீளத்துக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் நீ பக்கம் பெருக்கல் உயரம்னு கூட எழுதிக்கலாம் புரிஞ்சுதா அடிக்கண்ணே அப்படி இல்லாட்டி புரிஞ்சுதா புரியலையா side into height அப்படி கூட எழுதிக்கலாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது சரியா இப்ப நமக்கு எப்போதும் படிச்சிருக்கிறோம் நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம்ன்றதுனால நான் அப்படி எழுதிட்டேன் இப்ப அடுத்தது உயரம் என்ன மிஸ் இந்த உயரம் இப்ப பாருங்க இத வந்து மடிக்கும் பொழுது இந்த x தான் பாருங்க மடி இமேஜின் பண்ணி பாரு இந்த இதுதான் இங்க பாரு இங்க இருக்குதா இந்த உயரம் இது x னா இதுவும் என்னதான் x தான் இதுவும் என்னதான் x தான் இதுவும் என்னது x தான் இதுவும் என்னது x தான் அப்ப உயரம் என்னவா வந்திருக்குது உங்களுக்கு இங்க x னு வந்திருக்குது உயரம் என்னவாடா கண்ண வந்திருக்குது இங்க பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க தெரியுதா உயரம் என்னவா வந்திருக்குது இங்க x இந்த x தான் என்னவா மாறுது உயரமா மாறுது அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம் x னு போட்டுக்கலாம் இப்ப கரெக்ட்டா வந்திருச்சா இப்ப ஃபார்முலா எழுதியாச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம சரியாடா கண்ணா இப்ப இத நம்ம என்ன பண்ணனும் பெருக்கணும் பெருக்குனா இது என்ன இருக்குது அப்படினா 24 2x the whole square ஏண்டா கண்ணா இதனுடைய அடுக்கு 1 இதனுடைய அடுக்கு என்ன 1 இதனுடைய அடுக்கு என்ன 1 அடுக்குகள் ஒரே மாதிரி அடுக்கு அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை என்ன பண்ணும் கூட்டணும் அதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு இது படிச்சிருக்கோம் ஞாபகம் இருக்குதா என்னது a to the power of m into a to the power of n equal to a to the power of m plus n பெருக்கலில் அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடுக்குகளை கூட்ட வேண்டும் அடுக்கு குறி விதி புரியுதா அப்ப இங்க அதே மாதிரி கூட்டிட்டோம் அடிமானம் என்ன 24 2x அடுக்குகள் என்ன 1 1 அப்ப 2 ன்னு எழுதிட்டோம் புரியுதா அடிக்கண்ணே புரியுதா புரியலையா அடுத்து என்னது பெருக்கல் x ஆக்சுவலா இங்க பெருக்கல தேவை இல்லை அப்படி சும்மா x ன்னு போட்டாலே போதும் ஆனா புரியறதுக்காக நான் உங்களுக்கு போட்டுக்க அதனால தான் கொஞ்சம் தள்ளி எழுதி இருக்கேன் இது என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படினா a - b the whole square ஃபார்ம்ல இருக்குது என்ன அடிக்கண்ணே இருக்குது இது a - b the whole square form a minus b the whole square equal to a square minus 2ab yeah minus nu vanda minus 2ab plus vanda plus 2ab ipo a square minus 2ab plus b square a irukra edathila enna irukudhu enada kana irukudhu 24 a irukra edathila enna irukudhu 24 புரியுது என்ன புரியிறதுக்காக எழுதிக்கோ a - b the whole square இப்போ a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 24 b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2x இந்த மைனஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்குது புரியுதா இந்த ஸ்கொயர் இருக்கிற இடத்துல ஸ்கொயர் இருக்குது சரியா அடிக்கணும் அப்ப நம்ம இங்க எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதிக்கலாமா என்னது a squared ரைட்டா ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் a squared a இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்ற 24 அப்ப 24 squared மைனஸ் 2ab அப்ப 2 பெருக்கல் a இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 24 b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2x வந்துருச்சா 2ab சரியா அடிக்கணும் அடுத்து என்ன வரணும் + b² b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது 2x அப்ப 2x இப்படி ஸ்கொயர்ட்னு போட கூடாது என்ன போட்டு போடணும் பிராக்கெட் போட்டு போடணும் சரியா அடிக்கணும் புரியுதாடா கண்ணா அடுத்து இந்த 24 ஸ்கொயர் தெரிஞ்சவங்க டக்குன்னு 576ன்னு சொல்லிடுவேன் இருந்தாலும் நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காகன்னு சொல்லியிருக்கேன் அதனால அவங்க என்ன பண்ணிக்கிற அத பாரு இப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா பாரு சரியா இப்படி கட்டம் போட்டுக்கோ கட்டம் போட்டுக்கிட்டு 24 எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ சாரி 20 கூட்டல் 4 24 இங்க என்ன எழுதிக்கலாம் 20 கூட்டல் 4 24 இப்படி கட்டம் போட்டு எழுதிக்கோ நான் சொல்ற முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக இங்க என்ன இருக்குது 2 2 4 எத்தனை பூஜ்யம் 2 பூஜ்யம் 2 4 8 எத்தனை பூஜ்யம் 1 பூஜ்யம் 4 2 8 எத்தனை பூஜ்யம் 1 பூஜ்யம் 14 16 இத போட்டு கூட்டிக்கலாமா அப்ப 400 புரியுதா 80 80 கூட்டினா 160 இப்படி போ டைரக்டா எழுத முடியும்னா எழுதிக்கோங்க
இல்ல மிஸ் நான் 80 80 னு போட்டே நான் கூட்டிக்கிறேனால கூட்டு ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது ரைட்டா என்னது 1 8 8 2 8 16 16 1 17 7 மீதி 1 500 மீதி 1 5 4 1 5 576 அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம் 576 மைனஸ் இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் நல்லா கவனி 2 பெருக்கல் 24 2 பெருக்கல் 24 னா என்ன அர்த்தம் நமக்கு இங்க பாருங்க இங்க போறோம் 24 ஐயும் 24 ஐயும் கூட்டணும்னு அர்த்தம் அப்ப 48 சரியா அடிக்கணும் அடுத்து 48 ஐ எதால பெருக்குறோம் 2 ஆல பெருக்குறோம் அப்ப என்ன அர்த்தம் 48 ஐயும் 48 ஐயும் கூட்டணும்னு அர்த்தம் 8 8 ஐயும் கூட்டினா 16 மீதி 1 4 4 ஐயும் கூட்டினா 8 8 ஐயும் 1 ஐயும் கூட்டினோம்னா 9 அப்ப 96 இங்க ஏற்கனவே என்ன இருக்கு x இருக்கு அப்ப மைனஸ் 96x 2 பெருக்கல் 24 பெருக்கல் 2x முதல்ல நான் நம்பரை மட்டும் பெருக்கணும் அப்புறம் x-அ பெருக்கணும் ரைட்டா அடுத்து பிளஸ் 2x தி ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் 2 ஸ்கொயர்ட் x ஸ்கொயர்ட் னு அர்த்தம் 2 ஸ்கொயர்னா 4 x ஸ்கொயர் கரெக்ட்டா அப்ப பிளஸ் 4x ஸ்கொயர் ரைட்டா புரியுதா புரியலையா ரைட்டா அடிக்கணும் அடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணனும் அப்படினா கவனிங்க இப்போ இத தான் நாம எக்ஸ்பாண்ட் பண்ணோம் இங்க என்ன இருக்கு பெருக்கல் x இருக்கு அதனால தான் நான் பிராக்கெட் போட்டுட்டேன் அப்ப பெருக்கல் போட தேவையில்லை ரைட்டா இன்டு x அப்ப இத வந்து நம்ம எதால பெருக்கணும் x ஆல பெருக்கணும் இது எழுதுன உடனே இது எழுதி இருக்கணும்ன்றத நான் இத எக்ஸ்பாண்ட் பண்றத உட்கா சொன்னதனால நான் இங்க வந்துட்டேன் அதனால மறக்காம எழுதிட்டேன் அதனால வேறுதல அப்படின்றதெல்லாம் தப்பு கிடையாது இப்போ எழுதிட்டு மறக்காம இத எழுதிரணும் அச்சுவலா நீ எழுதும்போதே இத எழுதிட்டீனா நல்லது சரியாடா கண்ணா அடுத்தது இப்போ இத பெருக்கணும் 576 பெருக்கல் x மைனஸ் ஏன்னு மைனஸ் இங்க குறி இல்லனா பிளஸ் னு அர்த்தம் அதனால நம்ம குறிகளை பெருக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல இப்போ மைனஸ் வந்திருந்தா பெருக்கி இருந்திருப்பீங்க அதனால மைனஸ் பெருக்கணும்னால பெருக்கி போடு 96 x பெருக்கல் x னா x ஸ்கொயர் எதை அடிப்படையா வச்சதா பாருங்க இங்க பார்த்தா ஞாபகம் இருக்கா 8 to the power of m into 8 to the power of n equal to 8 to the power of m plus n அப்ப x பெருக்கல் x னா அடிமானம் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்ப அடிமானத்தை அப்படியே இருக்கு மேல அடுக்கு என்ன இருக்குது 1 அப்ப 1 கூட்டல் 1 x இன் அடுக்கு 2 அத வேற ஒண்ணும் கிடையாது அடுத்து பிளஸ் 4x கியூப் அதுவும் என்னது x இன் அடுக்கு 2 பெருக்கல் x இப்ப இதனுடைய அடுக்கு 2 இதனுடைய அடுக்கு 1 அப்ப அடிமானம் ஒரே மாதிரியாக இருக்கும்போது அடிமானத்தை எழுதினா அடுக்குகளை கூட்றோம் 2 பிளஸ் 1 அப்ப என்னது x இன் அடுக்கு 3 புரியுதாடா கண்ணா ரைட்டா இத கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் திட்ட வடிவில எழுதிக்கலாம் எப்பவுமே நம்ம வந்து பவர்ஸ் வந்து பெரிய எண்ணில இருந்து சிறிய எண் போற மாதிரி எழுதினா கொஞ்சம் இதா இருக்கும் ரைட்டா அடுத்து என்னது பிளஸ் 576x திட்ட வடிவம் அடுக்குகள் எப்படி இருக்குது இறங்கு வரிசையில இருக்குது அடுக்குகள் எப்படி இருக்குது இறங்கு வரிசையில இருக்குது இவ்வளவு தாண்டா கண்ணா இங்க கொடுத்திருக்காங்க பாரு பெட்டியின் கன அளவு v எனில் v ஐ x இன் சார்பாக குறிப்பிடுக x இன் சார்பா குறிப்பிட்டுட்டீங்களா நீங்க குறிப்பிட்டுட்டீங்களா குறிப்பிடலையா வெரி குட் ராகண்ணா தேங்க்யூ ராகண்ணா